ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க உதய். இது உங்க சினிமா சேனல். இந்த நிகழ்ச்சி மூவிஸ் யூ சுட் வாட்ச். எட்வர்ட் ஜுவே கிரிக்கத்துல லியானா டிகாப்ரியோ நடிச்சு 2006 ஆண்டு வெளியான படம் பிளட்டிங் டைமண்ட். சாதாரணமா நீங்க பொழுதுபோக்குக்காக படம் பாக்குறவா இருந்தாலும், சினிமா லவரா இருந்தாலும், டிகாப்ரியோட ஃபேனா இருந்தாலும், இல்ல வேற எப்படி இருந்தாலும், நீங்க பார்க்க வேண்டிய ஒரு படம். யூடியூப்ல இந்த படம் இருக்கு. ஆனா நல்ல ஹெச்டி பிரிண்ட்ல பாக்கணும் அப்படின்னா 80 ரூபாய் கட்டி பார்க்கணும். மற்றபடி நீங்க வந்து பிரிண்ட் ஓகே எப்படினாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, படம் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மற்றபடி அமேசான்லயும் இந்த படம் இருக்கு. அது கொஞ்சம் செலவு அதிகமாகும். நல்ல ஹெச்டி பிரிண்ட்ல நல்ல தரமான படங்கள் வந்து அமேசான்ல கொடுக்குறாங்க. கட்டணம் செலுத்தி நீங்க பாத்துக்கலாம். அதற்கான லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சரி, இந்த படத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்போ வாங்க. எட்வர்ட் ஜுவே கிரிக்கத்துல லியானா டிகாப்ரியோ, ஜெனிஃபர் கனாலி, அர்னால்டு வால்சோ, ஜிமான் உன்சோ ஆகியோர் நடிச்ச படம் தான் இந்த பிளட் டைமண்ட். இந்த படத்துல கண்டிப்பா குறிப்பிட வேண்டிய இன்னும் ரெண்டு பேரு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் நியூட்டன் ஆகும், கேமராமேன் எடாட்டோ சிர்ரா. 101 மில்லியன் டாலர் பட்ஜெட்ல உருவான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 171 மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்கு. ஆப்பிரிக்காவில் நடக்கிற இல்லீகல் வைர வியாபாரமும் அதன் பின்னணியும் சுத்தினதுதான் இந்த கதை. சரி, இனி படத்தை பாருங்க. இதுக்கு மேலேயும் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். அதனால ஸ்பாய்லர் அலர்ட். ஆப்பிரிக்கால ஒரு கிராமம், அங்க ஒரு அழகான மீனவ குடும்பம். ஏழைகள் நாளும் மீன் பிடிச்சு வாழ்க்கை நடத்துற உன்சு தன்னோட பையனை படிக்க வைக்கிறாரு. வழக்கமான ஒரு நாள் நினைச்சிட்டு காலையில எந்திரிச்சு பையனை எழுப்பி ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு மீன் பிடிக்க கிளம்புறாரு உன்சு. தான் பிடிச்சு வந்த மீனோட வீட்டுக்கு திரும்பும்போது சில சில சண்டைகளோட அது வழக்கமான நாள் இல்லைன்னு அவருக்கு தெரிய வருது. தூரத்துல துப்பாக்கிகள் முழங்க படையெடுத்து வர்ற தீவிரவாதிகள் தங்கள் கிராமத்தை நோக்கி வர்றதை பார்த்த உன்சு படபடக்க ஓடி போய் தன் குடும்பத்தை காப்பாத்த முயற்சிக்கிறாரு. நொடிப்பொழுதுல சில விஷயங்கள் நடக்க தீவிரவாதிங்க அந்த கிராமத்தை அழிச்சிட்டு உன்சுவை வைரம் எடுக்கிற பணிக்கும் அவரோட பையனை தீவிரவாத பயிற்சிக்கும் அனுப்பிடுறாங்க. இப்படியே படம் ஆரம்பிக்குது. வைரம் எடுக்கிற பணியில உன்சுவுக்கு மிகப்பெரிய வைரக்கட்டி ஒண்ணு கிடைக்குது. அதை மறைச்சு வைக்க அந்த நேரம் பார்த்து ராணுவம் வர்ற எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல அந்த வைரத்தை உன்சு மறைச்சு வச்சிடுறாரு. ஜெயில தீவிரவாதி ஒருத்தன் உன்கிட்ட வைரம் இருக்கிறத சொல்ல அவருக்கு கோபப்பட்டு என்கிட்ட வைரம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி பெரிய பேச்சுவார்த்தை வந்து சண்டையா மாறுற அதே ஜெயில இதெல்லாம் ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு லியானோ டிகாப்ரியோ. டேனி ஆர்ச்சர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வர்ற லியானோ டிகாப்ரியோ வைரம் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்க அதே நேரம் அவரு கூட சில நண்பர்களும் சேர்ந்துக்கிறாங்க. இப்படியே கதை நடந்துட்டு இருக்க ஒரு பார்ல வச்சு ஹீரோயின் ஜெனிஃபரை சந்திக்கிறாரு டிகாப்ரியோ. அவங்களும் இந்த கதையில மிகப்பெரிய உதவியா இருப்பாங்க. இப்படி கதையில டிகாப்ரியோ, ஜெனிஃபர் மற்றும் ஆப்பிரிக்க நண்பர்கள் சிலர் உதவியோட தொலைஞ்சு போன தன் குடும்பத்தையும் வைரத்தையும் தேடி போறாரு உன்சு. கடைசியில தீவிரவாதியான தன் பையனை எப்படி மீட்டாரு, தன் நண்பரான டிகாப்ரியோவுக்கு கடைசியில என்ன ஆச்சு, டிகாப்ரியோவின் காதலி என்ன ஆனாங்க, உன்சுவோட குடும்பம் ஒன்னு சேர்ந்துச்சா இல்லையா, என்ன என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட கதை திரைக்கதை எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம், அதுதான் பின்னணி இசை. திரைக்கதை எப்படி ஒரு ஃப்ளோல போகுதோ அது மாதிரியே செம்மையா இசை பண்ணியிருக்கான் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் நியூட்டன் ஹாவர்ட். தீவிரவாதிங்க அந்த கிராமத்தை தாக்கும் போது வர்ற மியூசிக் செம்மையா இருக்கும். உன்சு தன் குடும்பத்தை தேடி போகும்போது ஒரு ரயில் பாலத்தை கடக்கிற சமயத்துல ஒரு பிஜிஎம் வரும், ரொம்ப சின்னதா இருக்கும், ஆப்பிரிக்கன் ஸ்டைல இருக்கும், அதுவும் செம்மையா இருக்கும். அது மாதிரி கடைசியா தன் மகன் தீவிரவாதிங்க பக்கம் இருக்கிறான்னு தெரிஞ்சு அவனை மீட்க போற உன்சு
அவரு கூட போற டிகாப்ரியோ ரெண்டு பேரும் தீவிரவாதிகள் கட்டத்துல வந்து ஒரு உயரமான பகுதியில வந்து ஏறி போவாங்க. அப்போ வர பின்னணி இசையும் செம்ம. அப்புறம் கட்டக்கடைசியில சினிமா முடியறப்போ வர ஒரு சாங் வரும், அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி இசை வந்து இந்த படத்துல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேச்சுரல் இசை தான் வந்திருக்கும். ஆனா இயற்கையாவே நடந்த இசைகளை தான் போட்டிருப்பாங்க. மற்றபடி வர்ற இசைகள்ல செம்மையா அந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டா இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்ததா சினிமாட்டோகிராஃபி. இயல்பு வாழ்க்கையை காமிக்கும் போது இருட்டா இருக்கிற வீட்டுல விளக்கு ஏத்தி தன் பையனை ஸ்கூலுக்கு போக சொல்லி எழுப்பி அதிகாலையிலேயே இழந்து மீன் பிடிக்க போற உன்சுவோட வாழ்க்கைய நமக்கு காமிக்கும் போது இடையில உன்சுவோட ஒய்ஃப் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது இதுவரை அவங்க குடும்பத்துல யாருமே படிக்கல, அவங்க பையன் படிக்க போறான், அதை நினைச்சு அந்த அவங்க அம்மா மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நமக்கு தோண வச்சிடறாங்க. தீவிரவாதிகள் வந்து கிராமத்தை அழிக்கும் போது ராப் மியூசிக் ஒன்னு போட்டுட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு சின்னஞ்சிறு பசங்க எல்லாம் ஊர் மக்களை சுட்டுக் கொள்வாங்க. அப்படியே அந்த கூடத்தோட தலைவன் குரல் மட்டும் கேட்கும், ஒருத்தன் அந்த கூடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போவான். அப்போ அந்த ஓடி போற நேரத்துல வந்து ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்கும், அந்த ஓடி போறவன் வந்து செத்து போயிருவான். அந்த நேரத்துல பிரேம்ல வந்து அந்த கூடத்துல தலைவன் வந்து அப்படியே வருவான். இது நிறைய படத்துல வந்திருக்கு, இருந்தாலும் இது கொஞ்சம் ரசனையா கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். அதே மாதிரி ஜெனிபர் உதவியோட ரெண்டு பேரும் உன்சுவோட மகனை தேடி போகும்போது ஜுராசிக் பார்க்ல வர்ற மலை, அந்த மலை பார்த்திருக்கீங்க, ஹெலிகாப்டர் போவேன், அந்த ஹெலிகாப்டர்ஸினும் அப்புறம் அந்த அகதிகள் முகாம் பார்க்கும்போது மேல வானம் இருக்கும், அப்புறம் கீழே கொஞ்சம் மலை, அப்ப அதுக்கு கீழே லட்சக்கணக்கான மக்கள் அப்புறம் அது முகாம் இருக்கும், முகாமுக்கு வெளியில இருந்து போற மக்கள் அப்படி போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து இந்த லியானோ டிகாப்ரியோ, ஜெனிஃபர், அப்புறம் உன்சு மூணு பேரும் நடந்து போவாங்க. அந்த கேமராக்கு முன்னாடி அவங்க நடந்து போவாங்க. அந்த ஃப்ரேம் செமையா இருக்கும், அந்த செட் ஒரே ஃப்ரேம்லயே எல்லாத்தையும் ஒரே இடத்துல காமிப்பாங்க, அது நல்லா இருக்கும். இது செட்டா இல்ல உண்மையா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாவே இருக்கும், ஆனா செமையா இருக்கும். லியானோ டிகாப்ரியோ பத்தி சொல்லவே தேவையில்லை. இன்ட்ரோ சீன்லயும் சரி, ஹீரோயினை பாக்குற சீன்லயும் சரி, கடைசியில சாகரப்பவும் சரி, சொல்ல போனா எல்லா சீன்லயுமே லியானோ டிகாப்ரியோவை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். தன் குடும்பத்தை தீவிரவாதிகள் கிட்ட இருந்து காப்பாத்த படத்தோட ஆரம்பத்துல கையில கத்தியோட வேகமா ஓடி வர்ற உன்சு ஜெயில தன்கிட்ட வைரம் இல்லைன்னு கோபத்துல கத்தும் போதும் சரி, தன் பையனை காப்பாத்தணும் போது எனக்கு வைரம் எல்லாம் இப்ப ரெண்டாவது பட்சம் தான் அப்படின்னு சொல்லி டிகாப்ரியோ கூட சண்டை போடும் சரி நல்லா கவனிக்க வைக்கிறாரு. அவரு பேசுறத கவனிக்கும் போது நம்மளோட மொட்டராஜேந்திரன் வந்து இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தோணுது. இன்னும் இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஆப்பிரிக்காவில் நடக்கிற கொலைகள், அடிமைத்தனம், வைர பிசினஸ், இல்லீகல் குடியேற்றம், அரசாங்கத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடைபெறுற சண்டை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல வர சில சீன்கள் இலங்கை தமிழர்கள் ஞாபகத்தை நமக்கு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுது. இது மாதிரி அருமையான படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோ இல்ல இந்த வீடியோ ஷேர் பண்றதோ உங்க தனிப்பட்ட விஷயம். நிச்சயமா இன்னும் நிறைய வீடியோ பண்ணுவேன். எல்லாரும் இன்பிட்டு இருக்க வணக்கங்களுடன் நான் உதய். நன்றி.